ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில் நம்ம உடல் எடையை, அதாவது எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே சேர்க்காமல் இயற்கையான பொருட்களை வச்சு நம்ம உடல் எடை எப்படி குறைக்க போகிறோம் அப்படின்றதான் பார்த்துருக்கோம். நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்காக ஒரு சூப்பரான கஷாயம் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா, எப்போவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இரண்டே பொருட்கள் தான் வச்சு இந்த கஷாயம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் இதில் வந்து என்ன பொருட்கள் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இதேமாரி ஒரு கஷாயத்தை வந்து நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நோட்டிபிகேஷன்ல நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடல் எடை இருக்கும் இல்லையா, நம்ம வேகமாக நமக்கே தெரியாமல் ஏறின உடல் எடையை வேகமாக எப்படி மழை மழைன்னு குறைக்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கஷாயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கஷாயத்தை வந்து காலையில் சொல்லி வெறும் வயிற்றில் அவங்க குடிச்சிட்டு வந்தாலே போதும், அந்த நாள்பட்ட சதையாக இருந்தால் கூட அந்த சதை பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாகி உங்களோட உடல் எடை நல்லா வேகமாக மழை மழைன்னு குறையும். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் பாதிக்கப்பட்டு நம்மளோட ரத்தம், அதாவது பொதுவாகவே ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலே அவங்க வந்து உடல் எடை வந்து அதிகமாகிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து காரணமாக இருக்கும். பொதுவாக உடல் எடை கூடினவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடல் எடை பிரச்சனைனால மன உளைச்சலுக்கு ஆளாகிருப்பாங்க. அவங்கள மன அப்படியே ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அவங்களெலாம் கேட்டோம்னா சொல்லுவாங்க, நானாம் வந்து ஒல்லியாக தான் இருந்தேன், இப்போ தான் வந்து இப்படி குண்டாயிட்டேன், எதனாலனே தெரில, நான் முந்தைய அளவு கூட சாப்பிட்றதே கிடையாது, எங்கள் ரொம்ப சாப்பாடு வந்து கம்மியாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன், அது இத்தனைக்கும் ஒரு வேளை சாப்பாடை வந்து கட் பண்ணியாச்சு, ரெண்டு வேளை தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன், அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன், அப்படி என்னோட உடல் எடை வந்து ஏன் இப்படி இருக்குன்னே தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உங்கள் உடல் எடை கூடினதுக்கப்புறம் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டோம்னா, உடல் எடை கூடினதுக்கப்புறம் தான் நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரைக்கும் கூட வந்திருக்கு. இதெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட உணவு தான், அந்த சாப்பிடாமல் சாப்பிடாமல் தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு வந்துடும், நம்ம உடல் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷனுக்குலாம் அவாய்ட் பண்ணுவாங்க. நம்ம போனோம்னா எல்லோரும் நம்மளை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷன் போகாமல் வெளியே அதாவது நிறைய பேர் சந்திக்கிறதுக்கே அவங்க வந்து தயங்குவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவங்க உடல் எடையால் அவங்களோட தாழ்வு மனப்பான்மை மட்டும்தான். இதை நம்ம எப்படி உடச்சரிய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு ட்ரிங்க்கால் மட்டுமே அது போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அந்த உடல் எடை கூடிடுச்சு அப்படின்றதுக்காக அவங்க குறைக்கிறதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, தேவையில்லாத ப்ரோட்டீன் பவுடர் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது, மெடிக்கலில் போய் என்னத்தையாவது கண்டதை கழுதி வாங்கி சாப்பிட்றது, கஷாயம் சாப்பிட்றது, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா லேகியம் என்னென்னமோ சாப்பிட்றாங்க உடல் எடை குறைக்கிறதுக்காக. கண்டிப்பாக இந்த மாதிரி தப்புகள்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றனால தான் உடல் அந்த இதயம் வரைக்கும் வந்து பாதிப்படையுது. நம்ம பெசாமல் இருந்தால் கூட உடல் எடை மட்டும்தான் கூடியிருக்கும். நம்ம இந்த மாதிரி தேவையில்லாதது, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, இதை குடித்தா சரியாயிரும், அதை குடித்தா சரியாயிரும்னு சொல்லி எல்லாத்தையாவது வாங்கி வாங்கி குடித்து குடித்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா
நிறைய ப்ராப்ளம் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா அந்த அதாவது ஹார்ட் அட்டாக் வர அளவு கூட ரொம்ப வாய்ப்புகள், அந்த இதய குழாயை அடைக்கிற அளவு கூட அந்த எசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்களோட உடம்புல வந்து வீரியமாக இருக்கும். அதனால சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, யோகா பண்ணுங்கள். யோகா பண்ணுறது ரொம்ப சிறந்தது. யோகா பண்ணாலே போதும், அவங்க உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிங்க் நம்ம ரெடி பண்ணுற பாருங்கள், இந்த ட்ரிங்க் வந்து 100% நேச்சுரலானது தான், இல்லை எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்கல. அதனால் நீங்கள் நம்பி இதை ட்ரிங்க் வந்து குடிக்கலாம். இதை வந்து நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு யோகா பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்கள் உடல் எடை நல்லா ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். போதாவே உடல் எடை கூடணவங்க பார்த்தீங்கன்னா லிஃப்டெல்லாம் தவிருங்க, லிஃப்ட்லேயே போகிறது, ஏசி ரூமாக மொதல் தவிர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முந்திலாம் பார்த்தீங்கன்னா நல்லா காத்தோட்டமாக மரத்தடி நிலையில் இல்லை மொட்டை மாடியில் இல்லை வெளியெல்லாம் நம்ம படுத்திருப்போம். அப்போலாம் பார்த்தீங்கன்னா உடல் நம்மளால் ஆரோக்கியமாக இருந்துச்சு. என்றைக்கு நம்ம ஏசி ரூம்குள்ளே போனோமோ அன்னைக்கு தான் நம்ம உடம்புல வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதனால் சொல்கிறேன், ஏசியை தவிர்க்க, லிஃப்ட்டை தவிர்க்க, மாடிப்படி ஏறி ஏறி பழகுங்க. உடல் கொஞ்சம் மூச்சு வாங்க தான் செய்யும், இருந்தாலும் பரவாயில்லம்மா, ஏறி ஏறி மாடி ஏறி ஏறி இறங்க இறங்க நம்மளோட உடம்புல வந்து அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து நம்ம வேர்வை மூலியமா வந்து வெளியேற ஆரம்பிச்சிருக்கோம். வியர்வை இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து வெளியேறும், உங்கள் உடல் எடை நல்லா குறையிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எடுத்துக்கிட்ட அந்த வெள்ளைப்புண்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உடலில் நம்ம சொன்னாலே அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து வேகமாக கரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்தளவு வெள்ளைப்புண்டு எடுத்தாலே போதுமானது தான். பொதுவாகவே வெள்ளைப்புண்டு கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் அதையும் வந்து சரி பண்ணும். வாயு பிரச்சனை உடம்புல இருந்தாலே பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு சாப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து வேகமாக சரியாயிரும். இப்படிப்பட்ட வெள்ளைப்பூடு தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். இந்த வெள்ளைப்பூடை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தட்டி ஒரு கஷாயம், இந்த வெள்ளைப்பூடை நல்லா தட்டி ஒரு கஷாயமே நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த வெள்ளைப்பூடை வந்து மிக்ஸிலலாம் போட்டு அடிக்காதீங்க, எனக்கு உள்ளோன்னு தானே எடுத்திருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக தான் எடுத்திருக்கேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மிக்ஸியில் அடிச்சுக்கோங்க, பேஸ்ட் மாதிரி அடிச்சிடாதீங்க, நல்லா பரபரன்னு அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுத்து மட்டும் சுத்த விடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் உரல் வச்சுருப்பீங்க பாருங்கள், குட்டியாக அந்த உரலில் வந்து நல்லா நச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உரல் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வெள்ளைப்பூடை போட்டு நச்சாலே போதும், இயற்கையான முறையில் சூப்பரான அந்த கஷாயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உரலில் போட்டு நல்லா நச்சு அந்த கஷாயம் வந்து நம்ம கொதிக்கிறோம்ல, கொதிக்கிற தண்ணியிலேருந்து இந்த போட்டு கஷாயம் ரெடி பண்ணாலே போதும், உங்கள் உடல் எடை நல்லா மலமளம் குறைஞ்சிரும். இந்த வெள்ளைப்பூடு கூட இன்னொரு பொருள் வந்து நான் கடைசியில் ஆட் பண்ணுவேன், அது என்னன்னு சொல்கிறேன். முதல் இந்த வெள்ளைப்பூடை இந்த மாதிரி உரலில் போட்டு நல்லா நச்சுக்கோங்க. இதே மாதிரி நச்சு நச்சு வச்சிங்கனாலே போதும், அதோட உயிர் சத்துக்கள் எல்லாமே முழுமையாக அதுக்குள்ளே இருக்கும். ஏன்னா மிக்சியில் போட்டோம் அப்படின்னா கரண்ட்டில் போடுறதுனால அந்த ஹீட் பட்டு கண்டிப்பாக அதோட ரிசல்ட் மாற்றும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், இந்தளவுக்கு நீங்கள் உரல் வாங்கி இடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய உரலை வந்து நல்லா நச்சு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் இருந்தாலே போதும், சும்மா நம்ம கொஞ்சோண்டு நச்சாலே போதும். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தேவையான தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து தண்ணியை நல்லா சூடேறுவீங்க. தண்ணி சூடேறினா தான் நல்லா உங்களுக்கு கஷாயம் கிடைக்கும். அதனால் தண்ணி சூடேற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த வெள்ளைப்பூடை போட்டு கொதிக்க வச்சாதான் அதோட எசன்ஸ் வந்து முழுமையாக இறங்க ஆரம்பிக்கும். இப்போது ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, அந்த முட்டை முட்டை விட ஆரம்பிச்சிச்சு. இந்த பதத்தில் இருக்கும் போது நம்ம எண்ணெயை வந்து நச்சு வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளைப்பூண்டு, இந்த வெள்ளைப்பூண்டை ஒரு ஸ்பூன்ட்டை எடுத்து அப்படியே உள்ளே சேருங்க. இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த வெள்ளைப்பூடை நச்சு வச்சது போட்டோம்னா அந்த எசன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இறங்க ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த வெள்ளைப்பூண்டை பாருங்கள் நல்லா இன்னும் குத்தி குத்தி விடுங்க, ஸ்பூன் வச்சு குத்திக்கிட்டால் தான் அதோடய எசன்ஸ் பாருங்கள் நல்லா அந்த நல்லா முழுமையாக இறங்க ஆரம்பிக்கும். இப்போ தண்ணியில் இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கொதிச்சா மட்டும்தான் அந்த முழுமையாக அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கும். 10 நிமிஷம் கழித்து என்ன செய்யணும் அப்படின்னா, அடுப்பை வந்து இப்போ நல்லா ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 10 நிமிஷம் கொதிச்சு கொதிச்சு பாருங்கள், அதோட எசன்ஸ் எல்லாம் முழுமையாக இறங்கிருச்சு. இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா பாதியாக வைத்திருச்சு. இப்போ பாருங்கள் அந்த எசன்ஸை சூப்பராக தண்ணியோட கலரே சூப்பராக மாற்றிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை அடுப்புலேருந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கீழே இறக்கி வைங்க, அந்த ஆவி நல்லா வெளியேறட்டும். ஆவி வெளியேறணுன்னே இதை வடிகட்டி ஒரு டம்ளரில் குடிக்கிற மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ டம்ளரில் நல்லா ஊற்றி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா, கடைசியில் இன்னொரு பொருள் சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா தேன். தேன் பொதுவாகவே நமக்கு நல்லா தெரியும், தேன் வந்து நம்ம உடல் எடையை குறைக்கிறது வந்து சூப்பராக இருக்கணும். எனக்கு வந்து நல்ல நாட்டு மலைத்தேன் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நாட்டு மலைத்தேன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் மலைத்தேன் இல்லை அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான பிராண்டடான தேன் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த தேன் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவு சேருங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்க்கலாம். இப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்தாலே போதுமானதா, அதனால் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு 1.5 ஸ்பூன் சேர்க்கணும் அப்படின்னா 1.5 ஸ்பூன் அளவு தேன் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தேனை சேர்த்துட்டு நல்லா இதை களை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஸ்பூனை வச்சு களை கொடுங்க. ஏன்னா பொதுவாகவே தண்ணி நல்லா சூடாக இருக்கு பாருங்களேன், சூடாக இருக்கும்போது தேன் வந்து டக்குன்னு கரைஞ்சிரும்.
நல்லா கிண்டி விட்டீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு தேன் சூப்பராக கரைஞ்சிருச்சு. இப்போ குடிக்கிற பதத்தில் இந்த கஷாயம் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சூட்டோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கணும். கண்டிப்பாக நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் குடிப்போம்னு நினைக்காதீங்க. இந்த எவ்வளோக்கு எவ்வளோ பொறுக்க பொறுக்க நம்ம சூட்டோடு குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கொழுப்புகளை வந்து நல்லா கரைக்கிறதுக்கு வந்து இந்த கஷாயம் நல்லா உள்ள வேலை செய்யும். அதுக்கப்புறம் உங்கள் உடல் எடை பார்த்தீங்கன்னா வேகமாக குறைஞ்சிடும். உங்கள் தொப்பை பகுதி இருந்த இடமே நல்லா கரைஞ்சி காணாமலே போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நாம் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூட ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு நீங்களும் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் Secret of Health and Beauty. Okay, thank you friends.